வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்னோடய சேனலில் 3 இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி சூப்பரான பேக்கரி ஸ்டைல் பிஸ்கெட் தான் செய்ய போகிறோம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ பேக்கரி ஸ்டைலில் பிஸ்கெட் செய்கிறதுக்கு 3 இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை. ஒன்று வந்து பட்டர். ஃபர்ஸ்ட்டு நான் பட்டரை வந்து ஒரு பெரிய பவுலில் மாற்றிக்கிறேன். முக்கால் கப்பு சுகரை வந்து பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த பட்டரோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த சுகர் பவுடரும் பட்டரும் சேர்ந்து நல்லா ஃப்ளஃபியாக மிக்ஸ் ஆகி வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்ல ஃப்ளஃபியாக வந்ததும் நான் ஃப்ளேவரிங் ஏஜென்ட் டொனோவின் ஃப்ளேவரிங் ஏஜென்ட்டை வந்து ஒரு ட்ராப்ஸ் சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், சேர்க்கலைனாலும் பரவாயில்ல, பட்டர் ஸ்மெல்லோட பிஸ்கெட் சூப்பராக இருக்கும். இது நான் ஒரு ட்ராப்ஸ் சேர்க்குறேன். இப்போ இந்த எசன்ஸு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மைதா 2 கப் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக மைதா சேர்த்து நல்லா ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசையணும். இந்த மாதிரி நல்லா சேர்ந்து வரணும். இப்போ இந்த மிக்சரை சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு பட்டர் பேப்பர் எடுத்து அதில் ரோல் பண்ணிக்கிடலாம். ரோல் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம், அப்போ தான் ஷேப்பாக கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துடலாம்.
ரெண்டாவது நான் செஞ்சுருக்கிறது வந்து ரவுண்ட் ஷேப். இந்த ரவுண்ட் ஷேப்பில் டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஒரு சாக்லேட் பீஸ் எடுத்து நான் சென்டரில் வச்சு அழுத்தி கொடுக்குறேன். இப்போ பேக்காய் வரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஃபோர் பிஸ்கெட்ஸ்க்கும் இந்த மாதிரி சாக்லேட்டை சென்டரில் டெக்கரேட் பண்ணி வைக்கிறேன். இப்போ இதையும் ட்ரேயில் வச்சிடலாம். இப்போ 20 மினிட்ஸ் இதை பேக் பண்ணி எடுத்துடலாம். ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பேக் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி கிறிஸ்பியாக வந்திருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் அதிலே வச்சு எடுக்கணும். உடனே எடுத்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும். ஸோ பேக்கரி ஸ்டைல் பிஸ்கெட் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி ரெடி ஆகிட்டு. ஓவன் இல்லாதவங்க ஒரு குக்கர் எடுத்து அதில் கீழே சால்ட் போட்டு இட்லி தட்டை எடுத்து அதில் ஃபுல்லாக பிஸ்கெட்ஸை வச்சு ஒரு 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தால் போதும். இந்த மாதிரி கிறிஸ்பியான பிஸ்கெட்ஸ் ரெடி ஆயிரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.